வீடியோக்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஆமாம், கொஞ்ச நாளாகவே முகவாட்டத்துடன் காணப்படுகிறீர்களே, ஏன்? என்னிடம் சொல்லக்கூடாதா? சொல்லலாம், ஆனால் ரகசியமாயிற்று என்றுதான். அப்போது இந்த அண்ணாசிடம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுங்கள். சாச்சா, அப்படி நினைப்பேனா? பாருங்க சொல்லுகிறேன். வாலிப காலத்தில் ஒருவன் எதை பற்றி அதிகம் கவலைப்படுவான்? பணத்தை பற்றி, புகழ், ஆயுள். அழகில் ரோஜாவையும் சித்திப்பில் தேனையும் தழுவுவதில் கொடிகளையும் மிஞ்சக்கூடிய மங்கை. சாவாஷ், அப்படி சொல்லும். அண்ணா, எனக்கு முத்துக்கள் கிடைக்கின்றன, ஆனால் வைரத்தின் மேல்தான் எனக்கு ஆசை. எனக்கு வேண்டிய வைரம் மற்றொருவன் விரலுக்கு மோதிரமாக இருக்கிறது. அந்த அழகு மோகினி என்னை அங்கீகரித்தால் என் தலைக்கு கிரீடம் வரலாம், மறுத்தால் கழுத்துக்கு கத்தியும் வரலாம். தாங்கள் பேசுவதை பார்த்தால் ஒருவேளை. ஏன் தயங்குகிறேன்? நான் நினைப்பது சரியா இருக்குமோ என்றுதான். எங்க சொல்லுமை பார்க்கலாம். நம் இளவரசியாக. ஆம், அந்த சந்திர பிம்பந்தான். நஞ்சை நாக்கில் தடவி கொள்ளும் ஆசை அல்லவா இது? என்ன செய்வது, ஆசை காரணங்களுக்காக கட்டுப்படுகிறது. அண்ணா, இந்த ரகசியம் நமக்கு மட்டும் தெரிஞ்சதாக இருக்கட்டும். நான் யாரிடமும் கண்டதில்லை. இவன் குணத்தில் தங்க கம்பி. அரசரும் ராணியும் சதுரங்கம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது. இரு, இப்ப வருகிறது. மகாராஜா, வாருங்க. நூறு நாட்டு மன்னன் நாம் யார் என்பதை அதற்குள் மறந்து விட்டான் போல் இருக்கிறது. அவன் படைகள் நம் எல்லைக்குள் வந்து சொல்லிக் கொடுக்கிறான். அவர்கள் பட்டத்தை உடனே அடக்க வேண்டும். அதை செய்து முடிக்க நம் வீரர்களுக்கு ஒரு நிமிஷம் கூட வேண்டியதில்லை. வாடிக்கையாக தோற்றுக்கொண்டே வரும் அவர்களிடம் வேடிக்கையாக கத்தியை காண்பித்தாலே போதும். நம் வீரர்களின் அணிவகுப்பை பார்விட வேண்டும் என்றீர்களே. நல்ல சமயத்தில் நினைவுபடுத்தினீர்கள். இருங்கள், இதை வந்துவிட்டேன். உட்காருங்கள், அரசர் வரட்டும். அதுவரையில் நாம் விளையாடுவோம். வேந்தர் ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்கவே இல்லை. நான் மட்டுமல்ல. என்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? நீங்கள் தான் எல்லா விஷயத்திலும் வல்லவராயிற்று. ஆமா, என்னை ஏன் இப்படி அடிக்கடி புகழ்ந்து பேசுகிறீர்கள்? காரணம் இருக்கிறது. நான் போகலாமா? நான் வருகிறேன். பெண்ணே, நீ யார்? ஏன் தெரியலையா? ஓ, நீங்க அரண்மனைக்கு புதுசா வந்திருக்கீங்க போல இருக்கு. இல்லைன்னா என்ன இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னை தெரியாது, ஆனால் உன் சாமுத்திரிகா லட்சணப்படி தெரிந்து கொண்டேன். நீ ஒரு குதிரைக்காரன் பெண்டாட்டியாகத்தான் இருக்க வேண்டும். என்ன, குதிரைக்காரன் பெண்டாட்டியா? இல்ல இல்ல, தோட்டக்காரன் பெண்டாட்டியாகத்தான் இருக்க வேண்டும். உண்மையை அப்படியே சொல்றீங்களே. சாஸ்திரம் பொய்யாகுமா? சின்ன வயசு, நீ இப்படி ஆகலாமா? என்னங்க, நான் எப்படி ஆயிட்டேன்? நீ இருக்க,
ஆனா பாவம் உன் புருஷன் செத்து போயிட்டான். கல்லு மாதிரி அவர் இருக்கச்ச இந்த மாதிரி கண்ணாபின்னு பேசுறீங்கட. இப்பதானே அவர் வேலைக்கு போறாரு. அவன் இன்னுமா உயிரோட இருக்கான். அப்ப என் சாஸ்திரம் பொய்யா? என்னங்க இரு இரு, கொஞ்ச நாளைக்கு முன்னால அவனுக்கு ஏதாவது. ஆமாங்க, போன மாசத்துல பெரிய ஜன்னி தூரத்துல விழுந்து எப்படியோ பொழைச்சுக்கிட்டாருங்க. அப்படி சொல்லு, அதுக்கு முன்னால ஒரு மண்டை குடைச்சலும் வந்திருக்கணுமே. ஆமா வந்ததுங்க. வா வழிக்கு. உன் முக லட்சணப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு ஒரு சாவு தும்மல் வந்தாகணும். அந்த தும்மல்ல பாவம் இளம் வயசு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? புருஷன் புருஷன் பூலோகத்துல அவரை போல தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டாரே. ஒரு பைட்ட நான் என்ன செய்வீங்க? அழாத, உன் புருஷனை நான் காப்பாத்துறேன். எப்படியாலும் அவரை காப்பாத்திடுங்க. உன்னுடைய வீடு அந்த ஓட்டு வீட்டுக்கு அடுத்த வீடு தானே? எப்படி தெரியும்னு தானே முழிக்கிற? உன் முக ஜோசியம் சொல்லுத. இந்த சரீரம் உன்னை எந்த ஆபத்து என்றும் காப்பாத்தும். என்ன என்ன சொல்றீங்க? உங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரி தோணுது. பேசுறத பார்த்தா பெரிய ஆசாமி ஆட்டம் தோணுதோ? ஆசாமியே தான். ஏங்க, உருவத்துக்கேத்த குணத்தை காணாம அப்பாவி பொண்ணுகிட்ட போய் என்னென்னமோ சரட்டு திரிக்கிறியே. அவ புருஷனுக்கு தெரிஞ்சா குதிரை சவுக்குனால அடிச்சு உன் தோலை உரிச்சு காலுக்கு செருப்பா தச்சு போட்டுக்குவான். நீ போமா. ஒன்று மரியாதை முட்டாள். அடையன் புத்திசாலி கொக்க, சும்மா போயா உதறாத. துராத்மா அண்ணா, சதுரங்கம் ஆடும்போது ராணி என்னிடம் நடந்து கொண்ட விதத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறீர்? நினைப்பது என்ன? இளவரசி உங்களை மனப்பூர்வமாய் காதலிக்கிறார்கள் என்று நான் அழுத்தம் திருத்தமாய் சொல்வேன். அவள் என் வசம் ஆகிவிட்டாள், பிறகு நம் திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். சாபாஷ். என்னை ஒரு விளையாட்டு பிள்ளை என்று நினைத்து விட்டார்கள் போலிருக்கிறது. மட்டையர்கள், விரோதிகளுக்கு நம் வாழின் ரோஷத்தை இனி சரியாக காமிக்க வேண்டியதுதான். ஆம், உடனே போர் முறை சதுரட்டும். எதிரிகளின் யுத்த தாகத்தை அவர்கள் ரத்தத்தைக் கொண்டே தனித்து விட்டு வருகிறேன். என்ன, போருக்கு தாங்கள் புறப்பட போகிறீர்களா? தங்களுக்கு இப்பொழுதுதானே திருமணம் நடந்திருக்கிறது. தாங்கள் போவது உச்சிதமல்ல. என்னை அனுப்புங்கள். இந்த அண்ணா போனான், ஜெயித்தான், திரும்பி வந்தான் என்ற புகழை உண்டாக்கி விடுகிறான். உங்களுடைய வீரத்தில் எனக்கு சந்தேகமே இல்லை. இருந்தாலும் நானே சென்றால்தான் என் ஆத்திரம் அடங்கும். அது மட்டுமல்ல, உங்களை கண்டால் வீரர்களும் சந்தோஷத்தோடு சென்று செய்வார். ஆம், உடனே புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இப்போது உங்களை பார்த்தால் முழு உலகத்தையும் ஜெயித்து நினைத்தானாமே ஜூலி. அவனே இப்போது விரோதிகள் என்னிடம் அகப்பட்டால் என்ன செய்வேன் தெரியுமா? வெறும் கையாலே விட்டுவிடுவீர்கள். ஓ, வாழை மறந்து விட்டேனா? இருங்க. என்னவா, ஒரு இமையால் தூங்க முடியுமா? உன் உதவி இல்லாமல் நான் எதையும் சரியாக செய்து முடிக்கவே முடியாது. அரசே, படகுகள் புறப்பட தயாரா இருக்கின்றன. வெகு காலமாக தொந்தரவு கொடுத்துக் கொண்டு வரும் நம் விரோதிகளை கொன்று அவர்களின் சேத கணக்கை கொண்டு வரத்தான் போகிறேன். அப்போது உங்கள் மனைவி உங்களுக்கு முக்கியமானவள். ஜனவா, வருந்தாது. மன்னன் என்ற முறையில் நாட்டுக்காக போராட வேண்டியது என்னுடைய கடமை. அரசர்களுக்கெல்லாம் இது அடிக்கடி ஏற்படுகிற வழக்கம் தானே. நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன். பார்த்தாயா, இவ்வளவு நேரம் வீரம் பேசிக் கொண்டிருந்த நீ இப்படி கலங்கலாமா? ஒரு மகாவீரன் மனைவி அழுவதை யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? மகாராஜா, போலோ சகோதரருக்கு சமமான உம்மிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துச் செல்கிறேன். உமக்கு துணையாக அண்ணாசம் இருக்கிறார். இதோ என் உயிர்,
கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ராசு, இதற்கு துணையாக நீயும் இருந்து வா. நான் கர்ப்பவதி என்பதை என் கணவருக்கு சொல்ல மறந்து சண்டைய பத்தி சரியா தெரிஞ்சுக்காத போனா அநியாயமா உசுருல போயிடும். அட போப்பா, சுத்த வீரன் செத்து போறதுக்கு அஞ்சு வானா? ஓஹோ, செத்து போனா பொழைக்க மாட்டேனும். அட என்னப்பா, நீ வந்து வேற பேதையை கொடுத்துட்டிய. பயப்படாதே, நீ செத்து போக மாட்டே, தைரியமா சண்டைக்கு போ. அப்ப சரி. அரசே, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், ஊருக்கு போறேன். எனக்கு இங்க என்ன மதிப்பு இருக்கு? நான் கேக்குறேன்னு கோவிச்சுக்காதீங்க. இங்க இருக்கிறவங்கல உங்களை தவிர வீரம், புத்தி, சாமர்த்தியம் இதுல நான் யாருக்கு குறைஞ்சவன்? காலால் படையில ஒரு பாகத்தை என்கிட்ட கொடுத்து இந்த சண்டைய நீ நடத்துன்னு சொல்லி இருந்தா இந்நேரம் எதிரிகளுடைய சமாதி மேல புல்லு பூண்டுல முளைச்சு போயிருக்கோம். அப்படியா? என்ன விசேஷம்? மன்னர் ஏதாவது தகவல் அனுப்பினாரா? ஒரு தகவலும் இல்லை மகாராணி. தங்களுக்கு ஏதும் சௌரிய குறைவு இல்லையே? ஏன் இல்லை, சௌகரியங்கள் அதிகமாக இருக்கின்றன என்ற குறைதான். ஆசிய உணர்ச்சி மகாராணிக்கு நிறைய இருக்கிறது. என்ன இருந்தாலும் சொல்லுங்க கோலோ. மகாராஜா இல்லாதது வீரப்போர் புரிந்து வெற்றிக்கான பாடுபடும் ஒரு மன்னர் எனக்கு மணாளராக கிடைத்திருப்பது என் ராஜ்யம் என்று சொல்வீர்கள்? அது சந்தேகம் என்ன கோலோ? என்னதான் சொல்லுங்கள், நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். வாழ்க்கையில் பெண்களுக்கு பருவகாலம் ஒரே ஒரு முறைதான் வருவது. அதை போரில் ஈடுபடுவதன் மூலம் வாழாக்குகிறார் மகாராஜா. என் மீது உள்ள அன்பினால் தான் தாங்கள் இப்படி பேசுகிறீர்கள். அன்பு செய்வதுதானே அழகு. அன்புக்கு நான் என்றுமே அடிமை மகாராணி. அப்படியா மகாராணி? தர்பாருக்கு ஒரு விசித்திரமான வழக்கு வந்திருக்கிறது. என்ன அது? ஒருத்தி ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டாள். ஆனால் அவளுக்கோ கணவன் மீது ஆதியிலிருந்தே வெறுப்பு. அப்போது ஏன் மணந்தாள் அவனை? விதியோ சதியோ விவாகம் நடந்துவிட்டது. ஆனால் அவளுக்கோ வேறொரு புத்திசாலியின் மீது அன்பு ஆசையெல்லாம். அப்படியானால் அவள் கணவன் ஒரு முட்டாளோ? அப்படித்தான். உடலில் நல்ல உரம் உண்டு, ஆனால் மூளையில் ஒன்றுமில்லை. அதன் காரணமாகவே அவள் ஒரு புத்திசாலி காதலித்தான். புத்திசாலி என்றால் அமைச்சராகிய தங்களை போன்ற புத்திசாலியா, இல்லை சாதாரண புத்திசாலியா? அது எனக்கு தெரியாது. அந்த புத்திசாலியும் அவளை மனமார காதலித்தான். மாற்றான் மனைவியை காதலிக்கும் அவன் புத்திசாலி இல்லை அமைச்சரே, மடையன். அவனுக்கு நீர் என்ன தண்டனை விதிக்கப் போகிறீர்? அதை பற்றித்தான் தங்களை கேட்க வந்தேன். அனைத்து மறிந்த அமைச்சர் என்னிடம் ஆலோசனை கேட்பதா? ஆனாலும் சொல்கிறேன், கொண்ட கணவனை மறந்த அவளையும் பிறர் மனைவியின் மீது நாட்டம் கொண்ட அவனையும் கண்ட துண்டமாக விட்டு எறியுங்கள். காமுகர்கள் ஒரு நல்ல நாட்டுக்கே களங்கம் ஏற்படுத்தக்கூடியவர்கள். ஆமாம், பிரார்த்தனைக்கு நேரமாகிறது, நான் வருகிறேன். நல்லது மகாராணி. என்னை மடையனாக்குகிறாள் ஜெனோவா. வருந்தாதே, சீக்கிரம் வருகிறேன். என்ன மாதர்? அப்படி அரசர் எழுதி இருக்கிறாரடி.
ஏம்மா எப்ப ஸ்ரீ இப்படி ஓடலாமா நான் கர்ப்பவதி என்பது யாருக்கும் தெரியக்கூடாது ஏம்மா இப்பொழுது மறைக்கிறீர்களே இன்னும் கொஞ்ச நாள் போனால் போதும் போதும் போங்க ரெடி காத்து காத்து உன் சாத்தில் பறித்து விட்டது இதோ பார் அரசிடமிருந்து சந்தோஷத்தில் இருந்திருக்கிறது புரிய நான் போய் புதிக்க வேண்டிய ஏற்பாடுகள் செய்யும் வணக்கம் அரசியல் வேலைகள் அதிகமாயிருப்பதால் நானே நேரில் வந்து உங்களை அடிக்கடி விசாரிக்க முடியவில்லை உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது என்று நம்புகிறேன் என் நன்மைக்காக விசேஷ கவனங்களை செலுத்தி வரும் நீங்களெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன குறை பூஜைக்கு நேரமானது நான் வருகிறேன் அரசே நம் வீரர்களுக்கு பயந்து எதிரில் ஓடிவிட்டார்களா இல்லை அரசே என்ன நம்முடைய பலம் பொருந்திய காலாட்படைகளால் எதிரிகளை நம் எல்லையில் விரட்ட முடியவில்லையா ஆனால் பருவகாலம் நம்மை ஏமாற்றி விட்டது மழை பெய்வதற்கு முன்னால் நதியை கடக்க வேண்டும் என்றுதான் திட்டமிட்டிருந்தோம் எதிர்பாராத மழையினால் வெள்ளம் வந்து நம் திட்டத்தை நாசமாக்கிவிட்டது எதிரிகள் மலையடி வாரத்தை கடந்து விட்டார்களாம் முதலில் ஒரு பகுதி சேனை எதிரிகளுக்கு தெரியும்படி நதியோரமாக கிழக்கு நோக்கி செல்லட்டும் வடக்கு பக்கத்தில் கராட்படைகள் தயாராயிருக்கட்டும் குதிரைப்படையின் நானே தலைமை வகித்து நடத்துகிறேன் உத்தரவு ஞாபக மரடியில் முன் அறிவிப்பு இல்லாமல் வந்துவிட்டேன் மன்னிக்கவும் அரசருக்கு உதவியாக இன்று குதிரைப்படைகளையும் அனுப்பி வைத்திருக்கிறேன் அப்படியா அரசருக்கு இப்போது கவனம் எல்லாம் யுத்தத்தில் தான் என் நினைவெல்லாம் அவரை பற்றிதான் நினைவெல்லாம் உங்களிடம்தான் மன்னர் போனதிலிருந்து மிகவும் இழைத்து விட்டீர்களே உடல் நலத்தை உத்தேசித்தாவது வெளியில் உலாவி வரக்கூடாதா இலைகளுக்கு பின்னால் மலர்களும் திரைக்கு பின்னால் ஸ்ரீகளும் இருப்பதுதானே கௌரவம் வாஸ்தவன்தான் இருந்தாலும் இருட்டுக்குள் சித்திரம் இருக்கலாமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கூடாதுதான் அப்போது சற்று பூந்தோட்டத்துக்கு போய் வரலாமே வரலாம் ஆனால் மன்னர் இல்லாத போது அப்படி நடந்து கொள்ள மனம் சம்மதிக்கவில்லை பார்த்தீர்களா சங்கீதம் சம்பாஷணை இயற்கை அழகு இதெல்லாம் மனக்கவலையை மாற்றும் அதற்காக உங்களை கூப்பிட்டால் மறுபடியும் மன்னரை நினைத்து கண்ணீர் விட பார்க்கிறீர்களே கவலைக்கு இடம் தரலாமா வாருங்கள் இந்த மாதிரி நேரத்தில் தங்களோடு தனித்திருக்க எவ்வளவு காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா தாங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே தங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது எனக்கல்லவா தெரியும் என்ன வேண்டும் கேளுங்கள் ஏன் தயக்கம் தாராளமாக கேளுங்களே ஆஹா இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது அன்று உங்கள் அரண்மனை தோட்டத்தில் முதன் முதலாக உங்களை சந்தித்ததிலிருந்து என் மனம் உங்களையே நாடிவிட்டேன் என் ஆசையை சொல்லிவிட்டேன் என் மீது கிருபை வைக்காவிட்டால் என் சாவுக்கு நீங்கள்தான் காரணமாக இருப்பீர்கள் நீர் நிலைமை தவறி பேசுகிறீர்கள் போகலாம் ஆரம்பத்திலிருந்தே என் ஆசைக்கு ஆதரவு தந்து என்னை உங்கள் பித்தனாக்கிவிட்டு இப்போது உங்கள் நிலைமையை சரியாக புரிந்து கொள்ளாமல் நிராகரிக்கிறீர்கள் மகாராணி நான் இப்போது எதையும் சாதிக்க முடிந்தவன் எனக்கு இந்த அரசாங்கம் கிண்ணத்தில் இருக்கும் தண்ணீர் இதை ஞாபகப்படுத்துகிறேன் அக்கிரமங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டிய நீ அதுவும் ஒரு கௌரவம் உள்ள மந்திரி மன்னன் மனைவியிடம் நடந்து கொள்ளும் முறையாயது தவறுதான் இருந்தாலும் தங்களை அடைந்தே தீர வேண்டும் இதுவே என் முடிவு என்ன துணிச்சல் பாவி நெருப்பில் விட பிரயத்தனப்படாது மறுபடியும் சொல்கிறேன் போய்விடு என்ன போவதா நீ மகாராணியாக இருந்து வருகிறாயே அதற்காகத்தான் இவ்வளவு நேரம் இந்த மரியாதை வந்துவிடு இல்லை உன்னை விடப்போவதும் இல்லை சண்டா
என்னை யார் என்று நினைத்தாய்? அற்பதரே, இப்போ என்ன சொல்கிறாய்? மகாராணி, நினைவு மயக்கத்தால் நான் பைத்தியக்காரன் போல் நடந்து விட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாதுதான். இருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். காம உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு மனித குணத்தை இழந்து மண்டியிட்டு கிடக்கும் மிருகமே, பெருந்தன்மை காட்டுகிறேன். விழைத்துக் கொள், போ, திரும்பி பார்க்காமல் ஓடு. வீட்டில் எரிந்தவாறு எடுத்துக்கொண்டு வீரனை போக்குகிறான் கோழை. அதுவும் பிழைத்துப் போய் என்று உயிர் சுற்றி கொடுத்த ஒரு பெண் இருக்கு. வைத்தியக்காரி, வேகம், வீரம், கற்பு, கண்ணீர், அந்தஸ்து, அது இது எல்லாம் இனிமேல் இந்த கோலாபிடம் நடக்காது. உன் விஷயத்தில் பாவம், புண்ணியம், நரகம், மோட்சம், இந்த பரலோக ஆராய்ச்சிகளை பற்றி எல்லாம் கவலைப்பட போவதும் இல்லை. மரியாதையாக என் ஆசைக்கு அடங்கிவிடு. இல்லை, இதோ என்னிடம் மரணமாக்கும் கத்தி இருக்கிறது, கரம் இருக்கிறது. பள்ளி, யாரிடத்தில் இந்த பாப்பாங்க? அநியாயம், நீதியை நிலநாட்ட வந்து விட்டானுங்கள். ஓஹோ, இந்த கள்ளக்கூப்பனோடு தன்னாபம் செய்ததுமல்லாமல் இவனுக்கு சகாயம் எடுத்து செய்ய வந்து விட்டாயா? வந்தாய் பாத்தியவராய்வர்கள் நாடகத்தை எவ்வளவு காலமாக இந்த அந்தரங்கள் இல்லை? இந்த பாதகனை இப்போது சிறையில் வைக்கிறேன். எல்லா தலைமுறைக்கும் நீங்காத அவமானத்தை ஏற்படுத்திவிட்ட இந்த நீதியை இந்த இடத்தை விட்டு எங்கு வசாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்.